வெல்கம் பேக் டு த வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் சாய்ஸ். ஆமாங்க, அஸ்வின் சித் போட்டிருந்தது இடுக்கி சாங். நானே வந்து ரொம்ப ஆவலுடன் வெயிட்டிங்கு, ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அவர் போட்டு. நானும் அவர் சொல்கிறதுக்காக சப்ஸ்கிரைபர்ஸோடு தான் பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இடுக்கி சாங் இது எந்த படத்துலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகிஷின்டே பிரதீகாரம் இடுக்கி சாங். ஃபாத் ஃபாசில் அவர் இதில் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. நேராக வீடியோ பார்க்கறதுக்காக வெயிட்டிங், நேராக போயிடுவோம், உள்ளே போயிடுவோம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. ஃப்ளூட்லேயே பாருங்க. குதிரைக்கண் உதயகிரி திரிமுடைய கள்ளாரும் உள்ள ஓடுறது. இதுக்கு நடுவில் ஏன் நிப்பாட்டினா, அந்த உதயகிரியிலேருந்து ஆரம்பிக்கிறது, பெரியார்லேருந்து ஆரம்பிக்கிறது, அந்த இடுக்கி மாவட்டங்கிறதையெல்லாம் நடுவில் குறிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நான் நல்லா நோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நடுவிலே சொல்லிடுவோன்னு தான் சொன்னேன். அது தொடர்ந்து வீடியோவையும் பார்ப்போம். சாங்கு தான் நான் கேட்குறேன், வீடியோ பார்க்குறத விட. ஓ, ஒரு ஃபோட்டோகிராஃபர். இடுக்கி இவ்வளோ அழகான வரிகள், இடமும் அழகா இருக்கு, வரிகளும் அழகா இருக்கு. கேப்பக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, கப்பக்கிழங்கு தான் சொல்லுவாங்க. ஆமா, இங்க தமிழ்ல மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. கூட்டாரும் போய் வரும் காத்து. பாருங்க பா, இடுக்கி இவளாறு இவளாறு மிடு மிடுக்கி. ஆஹா, மலையாளக்கரையுடைய மடி சீரன் இடுக்கி பா, இவளாறு மிடு மிடுக்கி. அச்சோ, காத்து பாருங்க, அங்க இருக்கிற காத்து அவ்வளவு நல்ல காத்து. மண்ணான மண்ணு பொண்ணு. முடிஞ்சுதா? சா, பட் நல்ல சாங். வீடியோ முடிஞ்சுதுங்க, வீடியோ சாங் முடிஞ்சுது. பட்டு இன்னொரு தடவை கூட நான் கேட்கலாம். நல்ல ஒரு சூத்திங்கான மியூசிக்.
சூத்திங்கான மியூசிக், நல்ல பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ், பியூட்டிஃபுல்லான அழகான வரிகள், அழகான இடங்கள், அழகான மனிதர்கள், இது எல்லாத்தையும் காட்சிப்படுத்தின விதம் அருமையாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நான் நல்லா நோட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி அவங்க இடுக்கி சாங்கில் எதை எப்படிலாம் குறிப்பிடுறாங்கங்கிறத நான் சொல்லிடுறேன். பெரியாறுலேருந்து ஆரம்பிக்கிற மாவட்டம் தான் இடுக்கி அப்படிங்கிறத முதல் வரிகளையும், அதை தொடர்ந்து அந்த ரத்னகிரி அந்த மலை பெயர் சொல்லி அந்த மலைகள் எல்லாம் சேர்ந்தது தான் இடுக்கி மாவட்டம்னு குறிப்பிடுறாங்க. கல்லாறு உள்ளே ஓடுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கல்லாறெல்லாம் ஓடுது, அந்த மண்ணை பொண்ணாக கருதுகிறாங்க. விவசாயத்தான் முக்கியமான தொழில் அங்கே இதை இருக்கிறத காட்டுறாங்க. ஆனால் இவர் நல்ல ஒரு நல்ல வீட்டில் இருந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்காரு. இவர் ஃபோட்டோகிராஃபராக போர்ட்ரைட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், பாட்டில். அந்த ஃபோட்டோகிராஃபியில் அவர் ஃபோட்டோ எடுக்கிற விசேஷங்களும் நல்லா இருக்குது. அவங்க சுற்றி இருக்கிற அந்த மாவட்டங்களோட சீனரியும் நல்ல கண்ணுக்கு இனிமையாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு, கூல், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அப்புறம் அந்த இடுக்கி மாவட்டத்தை பெண்ணோடன் ஒப்பிடுகிறாங்க. ரொம்ப அழகான மாவட்டங்கிறத பெண்ணோட சேர்த்து அந்த மண்ணையும் சொல்கிறாங்க. அந்த மண் பொண்ணுக்கும் இருக்கிற ஒரே குணம் அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா எனக்கு அது எப்படின்னு தெரியல, மலையாளம் தமிழும் கிட்டத்தட்ட சிமிலியராக இருக்குதா இல்லை எப்படி, அது எனக்கு சொல்ல வர கருத்துக்கள் எனக்கு புரியுது. இது தாண்டி அந்த கருத்துக்களை நான் சொல்கிறது பதிவுலையும் தவறு இருந்ததுனாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன் இதுக்கு இது அர்த்தம் இல்லை அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். இதுதாங்க நான் இது பண்ணியிருக்கேன். அஸ்வின் சித் சூப்பர், எனக்கு பயங்கர ஒரு ஒரு சூத்திங்கான ஒரு மியூசிக், ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ கூலான சாங். அந்த அந்த காற்று அங்கே காற்றெல்லாம் காற்று அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஏர் அந்த இடுக்கி மாவட்டத்தில் கிடைக்குங்கிறதோ அதை நல்லா பதிவு பண்ணுறாங்க. நான் இடுக்கி போயிருக்கேன், இடுக்கி போயிருக்கேன்னா இடுக்கி மாவட்டத்து வழியாக போயிருக்கேனே தவிர அதிகமாக இந்த அளவுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. பட் இவங்க பண்ணுறது சூப்பர், எனக்கு பிடிச்சிருக்கு. இது பார்க்க சொன்ன சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி, அவருக்கும் நன்றி, அஸ்வின் சித்துக்கு. இன்னமும் வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணலாம், இல்லை வேறு இன்னும் கொஞ்சம் வி கோ நான் எக்ஸ்ப்ளோர் டு த இன்னும் புது விஷயங்கள் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிக்கிறேன். இதை தாண்டி இன்னமும் கீழே நிறைய நம்மளோட பிளேலிஸ்ட்டும் இப்போ ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த பாடல்களும் நிறையாவே அதில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இல்லை இன்னமும் மேற்கொண்டு இன்னென்ன மாதிரியான வீடியோ பண்ணணுங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.